எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் சினிமா இப்போதைக்கு உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்கள் மட்டுமே உண்மை சம்பவங்களை மையமாக கொண்டு எடுப்பாங்க. ஒரு சில படங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து யார் மனதையும் புண்படுத்தும் வகையில் இல்லை, நாங்களாக கற்பனை கதைகளை உருவாக்கி உங்கள் மண்டையில் திணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில படங்கள் வந்து திணிப்பாங்க. ஒரு சில படங்கள் நம்ம அட்லி மாதிரி டேரக்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அபூர்வ சகோதரர்கள் ஹாலிவுட் மூவியில் வந்து திருடி இந்த மாதிரி பிகில் படமோ மெர்சல் படமோ வந்து எடுத்து விட்டுருவாங்க. இது வந்து அவரை டீக்ரேட் பண்ணுறேன்னா இல்லை, ஆனா ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. என்ன பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ் பாரம்பரியத்தை பெருமையா பேசுற விதமா எனக்கு தெரிஞ்சு சமீப காலத்துல ஒரு படமும் வரல. அந்த விதத்துல நான் கடைசியா பார்த்த படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழாம் அறிவை சொல்லுவேன். அந்த படத்து மூலமா தான் எனக்கு போதி தர்மர் அப்படின்ற ஒரு மனுஷர் வந்து இருக்காரு, இருந்தாரு, அவரோட சிலை வந்து இன்னும் சீனால இருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அதை ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஆமா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்சு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் பார்த்த படங்கள்ல எனக்கு தெரிஞ்சு எந்த படமும் இல்லை. உங்களுக்கு எதுவும் நான் பார்க்க மிஸ் பண்ணினா அதை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? இப்போ வந்து 2020 பொங்கலுக்கு வந்து ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பட்டாஸ். இந்த படத்தோட ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. அந்த ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மில்லியன் வியூஸ் வந்து போயிடுச்சு. அந்த ட்ரெய்லர்ல அடிமுறை ஆட்டச்சாலை அப்படின்னு சொல்லி ட்ரெய்லர் ஆரம்பிச்சு ஒரு செகண்ட் 2 செகண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் வந்து இப்படி இருப்பார், சம்திங் இப்படிதான் இருப்பார். அவர் பாத்தீங்கன்னா அவர் கீழே பாத்தீங்கன்னா அடிமுறை ஆட்டச்சாலையும் போட்டு கீழே தனுசார் வந்து இப்படி நிற்பார். அந்த இதை வந்து என்ன அடிமுறை ஆட்டச்சாலை, சரி நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், சரி ஒருவேளை இது இதுவா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கும்போது சரி அதை பத்தி ஏதாவது கூகுள் சர்ச் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு பார்க்கல, அதை பத்தி ஒரு பெரிய கிறிஸ்டியே வருது. இது மூலமா தான் நம்ம தமிழர்களுக்கான சிலம்பமா இருக்கட்டும், கராத்தையா இருக்கட்டும், இது போன்ற விஷயங்கள் வந்து இந்த இதுக்கு அப்புறம் தான் வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து கிடைக்குது. அதை பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, வா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கிடைச்சு. இந்த மாதிரி கதையில வந்து நம்ம தனுஷார் வந்து எப்படி சூஸ் பண்ணி நடிக்கிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அசுரன் படத்துல பார்த்துருப்போம், ஒரு 45 வயசு அப்பாவா 3 பிள்ளைகள் நடிச்சிருப்பாரு. இந்த பட்டாசு படத்துல பாத்தீங்கன்னா ஒரு அப்பா மைனா வந்து நடிக்கிறாரு, ரெண்டுமே மாத்தி நடிக்கிறாரு. அவருக்கு வந்து கை வந்த கலை, அவருக்கு வேற அந்த கெட்டப்னா ஆப்டா இருக்கும், இந்த கெட்டப் போட்டாலும் ஆப்டா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஓகேவா? அந்த விதத்துல அவர் வந்து நடிச்சிருக்காரு. அந்த அடிமுறை ஆட்டக்கலை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கலை எங்கே வந்து உருவாயிருக்கு பாத்தீங்கன்னா நம்ம சிவபெருமான் அவர்கிட்ட இருந்தா உருவாயிருக்கு அப்படின்னு மாதிரி படிச்சேன், ஓகேவா? இது வந்து நானா கற்பனையா சொல்றது கிடையாது, நான் படிச்சு அதை வந்து உங்ககிட்ட சொல்றேன், வேற ஒன்றும் கிடையாது. சிவபெருமான்கிட்ட இருந்து பார்வதி தெரிஞ்சிருக்கு. அவர் மூலமா தான் அகத்தியரா இருக்கட்டும், கர்ணனா இருக்கட்டும், அண்டு சித்தர்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர்கிட்ட இருந்து வந்தவங்க தான் தமிழர்கள். அந்த காலத்துல உள்ள பண்டைய தமிழர்களுக்கு இந்த மாதிரி விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்ச உடனே எல்லாருக்கும் வந்து இந்த விஷயம் வந்து கத்துக்கிட்டாங்க. கத்துக்கிட்ட பிறகு போதி தர்மர் அப்படின்ற ஒரு மனுஷர் வந்து இங்க அவரும் இந்த விஷயங்களை கத்துக்கிட்டார். கத்துக்கிட்டு இந்த விஷயம் வந்து போதி தர்மர் அப்படின்றவர் நமக்கு மட்டும் தெரிஞ்சா பார்த்தா அது இது வந்து நம்ம எல்லாரும் நாட்டும் பரப்பணும் அப்படின்னு நோக்கத்தோட தான் சீனாவுக்கு வந்து கிளம்பியிருக்காரு. அங்க போய் அவங்க எல்லாத்தையும் கத்து கொடுத்துருக்காரு. அந்த பண்டைய கால தமிழர்கள் எல்லாருமே சின்ன பிள்ளையில இருந்து பெரிய ஆட்கள் வர வந்து போர்க்காலத்துல வந்து பயன்படுத்துறதுக்காக இந்த கலையை வந்து கத்து வச்சிருந்ததா ஒரு தகவல் வந்து இருக்கு. அந்த கலையை கத்துக்கிட்ட மூலமா தான் ஒரு எப்படி சொல்றது, பயங்கரமான ஒரு சூப்பரான ஒரு விஷயம் வந்து கத்துக்கிறாங்க. அவங்க வந்து கத்துக்கிட்டு மக்களுக்கு வந்து பரப்பணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து செயல்படுத்துறாங்க. கலையை வந்து கத்துக்கிற மூலமா என்ன வந்து அவங்களுக்கு பயன் பார்த்தீங்கன்னா தியான முறை வந்து எப்படி கரெக்டா பண்றது, அது போக நீர்மட்டங்களை வந்து எப்படி கணக்கிட்டு கரெக்டா சொல்றது, அது போக வான்வெளி ஆராய்ச்சியில வந்து அந்த காலத்துல அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கான கருவிகள் வந்து இல்லாதனாலதான் அவங்களால வந்து எது விதமான செயல்பாடும் பண்ண முடியல. ஏன்னா இல்லாட்டி அவங்க அன்னைக்கு வந்து நீலாவுக்கு வந்து போயிருப்பாங்க அப்படின்றது ஒரு உண்மை, அதை வந்து யாருனாலையும் மாற்ற முடியாது. இதுவே தமிழ் பாரம்பரியத்துல நடக்கிற ஒரு இதுவா இருக்கு. இந்த கலையை கத்துக்கிட்டு தான் பரதமா இருக்கட்டும் அண்டு சிலம்பமா இருக்கட்டும் இது போன்ற விஷயங்கள் வந்து செயல்பட்டு இருக்கு. ஆனா இந்த கலை இருக்கு பத்திலாம் அது வந்து அப்படியே முடங்கி போயிருச்சு. ஏன்னா அதுக்கான பயிற்சி வந்து அளிக்கப்படல, அதுக்கான போட்டிகளும் வைக்கப்படாதனால தான் அது வந்து அப்படியே போயிருச்சு அப்படின்றத எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. இதை வந்து யாராலையும் மறுக்க முடியாது. ஆனா இப்பையும் இந்த இத்தாலி நாட்டில் பார்த்தீங்கன்னா கும்பு கராத்தே போன்ற விஷயம் வந்து செயல்பட்டு தான் இருக்கு. கேரளாவில் பார்த்தீங்கன்னா கதகளி தெரியும், அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பேர் போய் புகழ் பெற்று இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி எல்லா நாட்டிலையும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருந்துட்டு இருக்கு. ஆனால் தமிழகத்தில் மட்டும் ஏன் இந்த அடிமுறை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மறந்து போச்சு அப்படின்னு பார்த்தா அதுக்கான காரணங்கள் வந்து நம்ம தான், அதை வந்து நம்ம வந்து கத்துக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால வந்து அந்த விஷயம் வந்து போயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இதற்கான அந்த அடிமுறை எப்படி பண்றது அப்படின்ற யோசனைக்காக அந்த காலத்து பண்டைய காலத்து மக்கள் பாத்தீங்கன்னா ஓலைச்சுவடி வந்து எழுதியிருக்காங்க. அந்த ஓலைச்சுவடி பாத்தீங்கன்னா பாதி ஓலைச்சுவடி வந்து மிஸ் ஆயிடுச்சு, மிஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்றது இங்கிலாந்துலயும் இங்கிலாந்து ஒரு இடத்துலயும் கேரளாலையும் சில ஓலைச்சுவடிகள் வந்து அதை வந்து பாதுகாப்பா எடுத்து பத்திரமா வந்து வச்சிருக்கதான் வந்து தகவல் கிடைச்சிருக்கு.
அது கிடைச்சுன்னா கண்டிப்பா நான் ஒன் டைம் அங்கே போய் பார்ப்பேன், அதை வந்து உங்கள்கிட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணுவேன். அது அந்த மாற்றுக்கிறதும் கிடையாது, அது எப்போன்றத நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன், ஓகேவா? இது போக உங்களதான் இந்த இதை பத்தி எனக்கு தெரிஞ்சிருக்கு, இதை வந்து நான் கொஞ்சம் கலெக்ட் பண்ணேன், அதை பத்தி உங்கள்கிட்ட சொல்லியாச்சு. இந்த விஷயத்தை பத்தி நம்ம பட்டாசு படத்துல வந்து சொல்ல போறாங்க. நான் அதை வந்து பட்டாசு படம் ட்ரெய்லர் பார்த்தோன்னா சரி ஓகே இதை பத்தி பிரேக்அப் போடும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி இதை என்னதான் அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு லேசா பார்த்த விஷயம் தான் அது. ரொம்ப பெரிய மேட்டருன்னு கிடையாது நினைக்கிறேன், ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த விஷயம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னுச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு வீடியோ செஞ்சிக்கும்படி உங்கள் இருந்து விடைபெறுவது கோபிநாத்.